ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணலான்ட்டு, அது எப்படி பண்ணலான்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் இது பாயில் பண்ணல, ஜஸ்ட் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். கடுகு வந்து வெடிச்சிருச்சு. ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன், சாம்பார் பொடி அதையும் போட்டுக்கலாம். சாம்பார் பொடியெல்லாம் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கிழங்கு இதில் போட்டுருக்கோம். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் மசாலா தான் இதில் வந்து நான் இப்போ தண்ணி சேர்க்கலை. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி மூடி போட்டு ஆவிலே வேகட்டும். நம்ம கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் எப்படி வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் கேப் போட்டு கேப் போட்டு நம்ம இது கொஞ்சம் கரெக்டி விட்டுருவோம். தண்ணி சேர்க்கலை இப்போ. திருப்பி கொஞ்சம் மூடி வச்சேன். 5 நிமிஷம் கழித்து நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் ஹாஃப் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். நம்ம அதை கொஞ்சம் வேவரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் நல்லா வந்து டீப்பாக ட்ரை ஆகிடுச்சு கிழங்கு. இப்போ இந்த டைமில் நான் சோம்பு பொடி, வறுத்த சோம்பு பொடி இதையும் நான் போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது, ட்ரை பண்ணுங்க. இதில் நம்ம வந்து சுத்தமாக வந்து தண்ணியே சேர்க்கவே இல்லை, பாயில் பண்ணவும் இல்லை, ஜஸ்ட் சிம்லேயே வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஹாவ் அ குட் டே.